இன்றைக்கி செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஜார்ஜ் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டம் கண்டிப்பாக நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற முக்கியமான ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம் துவங்க போகிற நேரம் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் இன்றைக்கி விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் லெவன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி டர்பன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் விளையாட இருந்தாங்க. இப்படி இருக்க சூப்பர் ஓவராவது நடத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அம்பையர்களுக்கு கடைசி வரைக்கும் மேட்சை துவங்க முடியல. இப்படி இருக்க நோ ரிசல்ட் அப்படின்னு அறிவிச்சதால இப்போ இரண்டாவது மற்றும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி ஆட்டம் மட்டுமே இப்போ மீதம் இருக்கு. ஸோ மூன்று ஆட்டங்கள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் இது அப்படிங்கிறதால இன்றைக்கும் அதுக்கப்புறமா மூன்றாவது டி ட்வெண்ட்டி இந்த இரண்டு மேட்சையுமே கண்டிப்பாக நம்ம இந்தியா ஜெயிச்சாதான் இந்த டி ட்வெண்ட்டி ட்ரோஃபியை கைப்பற்ற முடியும். அந்த வகையில் டி ட்வெண்ட்டி ஆட்டங்களுக்கு புதுசாக கேப்டன் பதவி பொறுப்பை ஏற்றிருக்க சூரியகுமார் கண்டிப்பாக மீதி இருக்கிற இரண்டு ஆட்டங்களும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்லையும் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ஆட்டம் போல் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து ரிப்போர்ட் தெரிய வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 45% நிச்சயமாக மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி கம்ப்ளீட்டாக ஆட்டம் தடைப்பட வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு ஆட்டம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இரண்டாவதாக பேட்டிங் பண்ணுற அணி கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அதே போல பிச் ரிப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் மேட்சாக தான் இருக்கும். போலர்கள் முக்கியமாக வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மேட்சாக இந்த மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7:30 தூங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இரண்டாவது டி ட்வெண்ட்டி ஆட்டம் 1 மணி நேரம் தாமதமாக 8:30 தூங்க இருக்காங்க. அதே போல் இன்றைக்கி விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் லெவன் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஓப்பனராக கில் அவர் கூட யஷஸ்ரீ ஜெய்ஸ்வால் இறங்குறாரு. மூன்றாவதாக சுரேஷ் ஐயர், நான்காவதாக சூரியகுமார், ஐந்தாவது இடத்துல விக்கெட் கீப்பருக்கான இடத்துல சதீஷ் சர்மா இல்லைனா இஷான் கிஷன் இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க. ஆறாவது இடத்துல ரிங்கு சிங், ஏழாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா, எட்டாவது இடத்துல மற்றொரு ஸ்பின்னரான ரவி பிஷ்ணாய், 9வது பிளேயராக சிராஜ், 10வது பிளேயராக முகேஷ்குமார், கடைசி 11வது பிளேயராக ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த பிளேயிங் லெவனில் தான் இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தோடு நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்சை 8:30 ஜார்ஜ் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு பாதி இருக்குது. லோவஸ்ட் ஸ்கோர் மேட்ச், வேகப்பந்து வீச்சாளர்கள் கண்டிப்பாக ஆதிக்கம் செலுத்த முடியும். இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் இந்த மேட்சை இந்த பிளேயிங் லெவன் கொண்டு நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.